இப்போ இப்போ கூட போய் ஜிஎஸ்டி போய் காய்ச்சினேன் அவர் சொன்னால் உங்களுக்கு அண்ணா தனியாளுக்கண்டு ஒன்றுமே இல்லை என்றுட்டாங்க அப்படியா இத்தனையுமே பிறகு இந்த இடங்கள்ல எல்லாம் போயிட்டு திட்டமே எல்லாம் வந்தது எனக்கு அது கூட கிடைக்கல என்ன தனியாக எல்லாத்துக்குமே தனியால் தனியால் என்று ஒதுக்கி விட்டுட்டாங்க எனக்கு நிறைவேறாத ஆசை ஒன்று அண்ணாக்கு நிறைவேறி இருக்குது என்னென்னு சொன்னா இந்த தலைவரை வந்து நேரடியாக வந்து அண்ணா பாத்துட்டு ஸோ சத்தியமா நான் ஒரு வசதியானாலும் என்னட்ட வந்து காசு இருக்கேன்னு சொன்னால் நானே செஞ்சு வந்துட்டு போயிடுறேன் ரொம்ப என்னட்ட அவ்வளோதுக்கு வசதி இல்லை அதனால தான் என்னால் முடிஞ்சதை வந்து மக்களுக்கு சேரணும் இருக்கிற டைம் இருக்கிற ஃபோன் இதை கொண்டு உங்கள்ட வாழல் இதுக்கான ஒரு இப்போ வாழ்றேன் இரண்டாவது நம்ப முடியாத வந்து பாருங்க ஸோ இப்போ இதில் வந்து அண்ணா வந்து இந்த ஒரு மூன்று சீட்டாக போட்டுட்டு மூணு மேலே பாருங்க மேலே அதில் அதில் காவா செஞ்சால் மழை பெஞ்சால் இது வரும் தண்ணி இப்போ சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டப்படுறீங்க உங்களோட அணிகிறதுக்கு போதிகளாக உடுப்புகள் இருக்கா உடுப்புகள் ஒன்றுமே இல்லைன்னு இந்த சரம் ஒன்று வச்சிருக்கீங்க ரெண்டு சர்ட்டு ரெண்டு ஜீன்ஸ்

புவியரசன் மாஸ்டர் விசாலன் மாஸ்டர் கும்பதரன் பாதுகாப்பையும் ஓடிக்கொண்டிருப்போம் ராமச்சந்திரன் ஸ்ரீ ராமச்சந்திரன் வந்து கேரளாவிலேருந்து இந்த படத்தை வந்து தந்திருக்கிறார் அவருடைய மகளினுடைய பிறந்தநாள் சரியா ஓகே அவருடைய மகளினுடைய பிறந்தநாள் பேர் வந்து நேசி நேசியினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வந்து ஸ்ரீ ராமச்சந்திரன் குடும்பம் வந்து இந்த உதவியை தந்திருக்கிறாங்க சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்க வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து ஆனந்தபுரம் என்னென்ன ஆனந்தம் பண்ணைன்னா ஆனந்தம் பண்ணை என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அண்ணா வந்து த பிறந்ததுலேருந்தே தன்னுடைய பெற்றோர்களை வந்து தெரியாமல் இருக்கிற ஒரு அண்ணா எனக்கு வந்து தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னா காந்தருவன் அறிவிச்சோலை காந்தருவன் அறிவிச்சோலையில் வந்து பிறந்து அதாவது இவருடைய அம்மா அப்பா எல்லாம் வந்து மாவீரர்கள் அப்படியே தான் இருக்கு எனக்கு சொரா தெரியல போராளிகளா இருக்கலாம் சின்ன நில பிறந்த உடனே வந்து அந்த போராளி அதான் என்ன சொல்றது காந்திரவன் அறிவிச்சூழல ஒப்படைச்சி விட்டு களம் காண போயிட்டு நம்ம அதானே உங்களுக்கு பிறந்ததுல அம்மா அப்பா தெரியாதா இல்லனா இல்ல கண்டதே இல்லை ஒரு கவனம் கண்டதில்லை அப்ப யாருன்னு தெரியாது பேர் 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 கூட தெரியும் பேர் கூட தெரியாதா சோ அப்படி ஒரு சூழ்நிலையில வளர்ந்துருக்கு இப்ப வரைக்குமே விற்கின்ற யாரு உங்களுக்கு யாரும் உறவுகள் யாருமே இருக்கிறாங்களா ஒன்றுமே இல்லையா ஒரு திறமை இல்லை ஒரு திறமை இல்லை சொந்தங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திருமையிலே நான் அம்மா அப்பாவை குறைய இருந்தது காய்கறேன் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அதான் உண்மை என்ன ஸோ அப்போ கே கேக்கு வந்து எனக்கு ஒரு மிகுந்த அளவில் வந்து ஒரு ஃபீலாக இருந்தது கவலையாக இருந்தது சரி அண்ணா அப்போ இருக்கா மீட் பண்ணுவோம்னு சொல்லி வந்திருக்குறோம் சரி உங்களுக்கு என்ன பெயரு என்ன என் பேர் வந்து மோகனதாஸ் மோகனதாஸா பேர் என்னென்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்போ என்னோட சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் ஆகிருந்தா ஓகே ஓகே சரி அதுக்கு அப்புறம் எவ்வளோ காலம் வந்து நீங்க அது உங்களுக்கு அம்மா அப்பா தெரியலன்னு சொன்னால் காலம் ஆரோடு இருந்தேன் நீங்கள் நான் வந்து சின்ன இருந்து அப்புறம் இந்த ஆறு மாதத்துல இருந்தே இருந்தேன் காந்தோம் அறிவிச்சவளையான்னு சொல்லி இயக்கத்தால என்ன தாய் தாய்தப்பன் இல்லாத பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு அவங்கள படிப்பிச்சு நல்ல வெளிப்படுத்தின ஒரு இடம் அப்படியா உங்களை வந்து உங்களோட அம்மா அப்பாக்கள் வந்து எதுவும் செல்லுகளில் இறந்து கொண்டு வந்து உங்களை கொடுத்து அல்லாட்டி உங்களை அம்மா அப்பாக்களை வந்து போராளிகள் அப்படி இருக்கும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் போராளிகள் தெரியும் பிரேஜ் அடைஞ்சிட்டேனே தெரியும் அப்படியா என்ன கொண்டு வந்து முல்லைத்தீவில இருந்த அரசியல் துறை பொறுப்பாளர்னு சொல்லி மூந்தன் அவர் முல்லைத்தீவு அரசியல்துறை பொறுப்பாளர் அவர் தான் என்ன கொண்டாந்து அந்த கொஸ்டில்ல விட்டு அப்போ அவர் சின்னலேயே ஆறு மாதம் அவர் ஆறு மாதத்தில் விட்டது உங்களுக்கு என்ன தெரியும் இல்லை அவர் வந்து என்ன சொல்கிறார் இடைக்கிட வந்து பார்ப்பேன் அப்போ என்ன வந்து பர்சனலாக பார்த்துட்டு போவேன் அப்படியா நான் விட்ட பிள்ளை நான் நான் பிள்ளை அப்போ நான் விட்ட பிள்ளை நான் அப்போ அவர் வந்து படிக்க அப்போ தான் நான் என்ன தெரியும் சரி அவர்கிட்ட தான் விட கேட்டேன் என்ன மாதிரி மாமா நீங்களாக நான் அவரை தான் மாமா அப்பான்றது இல்லை அப்போ அவர்கிட்ட தான் கேட்க அவர் கனகாலத்து பிறகு தான் என்னென்ன நான் கவலைப்படக்கூடாதுன்றதுக்காண்டி அவர் வந்து பிறகு நான் ஆறுதலாக போய் கேட்டேன் மாமா இப்படி வந்தேனான்றது அவர் சொன்னார் தம்பி உங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து போறாள் வீரச்சா அடைஞ்சிட்டீங்கன்னா அப்போ அவங்கள படிக்கணும் பண்ணுறதுக்காண்டி நான் கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுனேன் சரி முகுந்தன் சொல்ல போற அந்த அண்ணா நீங்கள் மாமான்னு சொல்ல அவர் இப்போ உயிரோடு இருக்கிறாரு வீரச்சா அடைஞ்சிட்டா இல்லை முகுந்தன் என்ன மாதிரின்னு தெரியும் அந்த சுத்தத்து பிறகு காண இல்லை காண இல்லை அப்படியா சரி அப்போ இப்போ இப்போ எவ்வளோ காலமாக நீங்கள் இப்படி தனியாகவே இருக்கிறீங்க இப்போ நான் வந்து சுத்தம் இங்கேருந்து என்ன சொல்கிறோம் சுத்தம் முடிஞ்ச பிறகு வந்து எனக்கு சுத்தம் அங்கே முகாம்லேருந்து வந்த பிறகு வந்து என்ன சொல்கிறது இருக்கிறதுக்கே இடம் இல்லை அப்ப ஆறு வருஷம் நான் அந்த கோயில் அதுல ஜெயந்திநகர்ல கோயில் ஒன்று இருக்கு மீனாட்சி அம்மன் கோயில் அந்த கோயிலில் இருந்து கொண்டு தான் நான் என்ன படித்தது எல்லாம் அப்படியா ஓ பகல்ல பள்ளிக்கூடம் போறது இரவுல வந்து கோட்டல் ரெண்டு பின்னுக்கு ரெண்டு வேலை செஞ்சுட்டு பகல்ல பள்ளிக்க கை செலவு டியூஷன் பீஸ் எல்லாமே நான் தான் பாது பார்த்து கொண்டிருந்தேன் அதுலயும் செஞ்சு கொண்டுதான் இதையும் செஞ்சு கொண்டிருந்தேன் இப்படிதான் இந்த வீடு காணி அதெல்லாம் வந்து நீங்களா வாங்கினீங்களா இல்ல என்ன மாதிரி இது வந்து நான் பாதர்கிட்ட போய் காய்ச்சின பாதர்கிட்ட கொஞ்ச நாள் படிச்சேன் நான் ஏழு வயசு பாதர்கிட்ட படிச்சேன் பாதர்கிட்ட போய் கேட்டு பாதர் நான் இங்கே இருந்து படிக்கட்டான் அந்த பாதருக்கு என்ன பேர் எந்த இடத்துல இருக்கு அவர் வந்து எரிக் பாதர்ன்னு சொல்லி எரிக் பாதர் இருந்தது மற்ற கேன்சோர் பாதர்ன்னு சொல்லி அவர் இப்ப இடத்துக்கு போயிட்டு அதுவும் அந்த ஏஜ்க்கு பிறகு நான் கோஸ்டல்ல இருந்து வெளியில வந்துருவோம் வந்துருவோம் குறிப்பிட்ட வயசு தான் இருக்கலாம் பதினெட்டு வயசு வரைய இருந்தா அந்த கோஸ்டல் கோஸ்டல்ல இருந்து வெளியில வந்துருவானு அதுக்கு பிறகு வந்து தான் நான் இந்த பாதரட்ட கேட்டு பாதறை இந்த காணி துண்டு தந்தவர் இப்போ கிட்டத்தட்டமாக நான் இந்த வீடு நான் கட்டி கொண்டிருக்கேன் இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கிட்ட கட்டிக் கொண்டிருக்கேன் வீடு கட்டிக்கொண்டிருக்கிற அண்ணாண்டு வந்து அண்ணா பெரிய ஒரு மாளிகை கட்டிட்டு இருக்குன்னு எங்கே அதை ஃபுல்லாக காட்டுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் வீடியோ ஒன்று பாடிட்டு வீடு கட்டுறாங்க தம்பி ஒன்று கிடைக்கு வீடியோனு கொஞ்சம் கஷ்ட நிலவரங்கள் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக காட்டுறேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க சரி இப்போ என்னென்னு சொன்னாங்கன்னா இப்போ நீங்கள் நான் கொஞ்சம் சர்டிஃபிகேட்டுகள் காட்டினீங்க அது என்னதுக்கான சர்டிஃபிகேட்டும் இது வந்து என்ன சொல்கிறேன் இதா வடமானத்தில் வந்து இதில் வந்து நேஷனல் செலக்ட் அண்ணா அப்படி செலக்ட் ஆகி செலக்ட் ஆகிவிளையாண்டா இந்த சர்டிபிகேட் எல்லாம் எனக்கு கராத்தே கராத்தேன்ற தற்காப்பு காலம் வந்து எனக்கு இயக்கம் தான் பழகி தந்தது எவ்ளோ காலம் நீங்க எத்தனை வயசுல இருந்தேன் நான் என்ற என்ன சொல்றது விளையாட்டு நாங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் இருந்த விளையாட்டு அதே மாதிரி எங்களுக்கு நான் எனக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு வந்து தற்காப்பு இந்த தற்காப்பு வந்து எனக்கு வந்து மாஸ்டர் மாஸ்டர்னு தெரியும் தமிழகத்தின் காவல்துறை என்ன சொல்றது தற்காப்பு கலைன்ற முள்ளத்தி மாவட்டம் அவர் தான் தற்காப்பு தலை தலைவர் அப்போ அவர் தான் எனக்கு இந்த கராத்தையே பழகினார் எத்தனை ஞாபகம் இருக்கும் எனக்கு நான் இது என்ன அஞ்சாம் ஆண்டுலேருந்து இது பழகிறேன் அப்படியா கடைசியாப்பு இதை கராட்டி நீங்கள் செஞ்சு இந்த மெடல் கடைசியாக கடைசியாப்பை

அவர் அங்கே பல்வன் மாஸ்டர் அவர் பழக்கி தந்த அந்த அனுபவத்தை வச்சு கொண்டு எத்தனையோ கோல்டு மெடல் அடிச்சிட்டு இருக்கேன் அப்படியா சரி அப்ப அதுக்கு பிறகு பல்வன் மாஸ்டர் உங்களுக்கு அந்த சின்ன பழக்கி தந்த விட்டு இடம் நீங்க எந்த ஒரு பயிற்சி பலரும் இல்லாம அதே அனுபவத்தை வச்சு நீங்க இல்லையா இப்போ வந்து நாளே ஆக போயிட்டு என்னென்னா நான் யுத்தத்தில் வந்து காயப்பட்டேன் அப்படியா யுத்தத்தில் வந்து காயப்பட்டோன்னே எனக்கு உடம்பு இல்லாம போயிட்டு அது பிறகு என்ன சொல்ற ஸ்கூல் கோச்சிங் கூட கிடைச்சி யுத்தத்தில் இடம்பு இருந்தால் அப்புறம் காயப்பட்டேன்னு இல்லாமல் கிடைக்குன்னு சொல்லுவோம் அதுக்கு பிறகு வந்து ஆனால் நீங்கள் இவ்வளோ மெடல் அடிச்சிருக்கீங்க ஓ அது பிறகு என்னென்னா யுத்தத்தில் காயப்பட்டு அந்த என்ன சொல்கிறது அதுக்கு பிறகு வந்து ஒரு ஆக்சிடென்ட் பட்டேன் அப்படியா அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து ஐம்பத்தி ரெண்டு தாயில் எனக்கு எவ்வளோ இந்த இடுப்பு பகுதியில் வந்து இந்த லைட்டாக பார்க்கலாமா ஓ ரொம்ப ஓ ஓகே இந்த பகுதில் வந்து ஐம்பத்தி ரெண்டு தான் ஏ அப்போ எனக்கு என்னெண்டா நல்லா வேலை செஞ்சு கொண்டு வந்தா நல்லா படித்து கொண்டு வந்தான் இந்த இதோட என்னால் இயலாமல் போயிடுச்சு

இதுதானே சரியான இது தெரியாது திருமணம் முடிச்சுட்டீங்களா இல்ல தானே இல்ல இல்ல சரி சாப்பாடுகள் என்ன செய்றீங்க என்ன சாப்பாடு வந்து இப்ப நான் என்னென்னா அன்றாடம் கூலி வேலைதான் போறேன் ஒரு நாளும் கிடைக்குதா வேலை இல்ல வேலை இன்னைக்கு எல்லாம் வேலை இல்ல அதான் கோ கூலி வேலையே போவான் அதுவும் சில நேரம் காலையெல்லாம் போயிடும் சில நேரம் வேலைக்கு வாரன்னு சொல்லுவான் சில நேரம் அந்த டைம் காலையெல்லாம் போயிடும் உடம்பு இது பிரச்சனை இல்ல அதுகளையும் தொடர்ந்து அதை செய்யலாமே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஜிஎஸ்கிட்ட டிஸ் அப்படி நிறைய இதுகளில் போய் கதைச்சு பார்த்தேன் என்ன வச்சு எல்லாரும் ஓம் ஓமெண்ட் எடுத்தாங்களா நான் ஒருத்தரும் எனக்கு உதவி செய்ய இல்லை இப்போ இப்ப கூட போய் ஜிஎஸ்ட போய் காய்ச்சினேன் இப்ப அவர் சொன்னா உங்களுக்கு அந்த தனியாளு ஒன்றுமே ஒண்ணுமே என்றுட்டாங்க அப்படியா ஓ இத்தனையோ பேருக்கு இந்த இடங்கள்லாம் எல்லாம் கிட்டத்திட்டம் எல்லாம் வந்தது எனக்கு அது கூட கிடைக்கல என்ன தனியார் எல்லாத்துக்குமே தனியால் தனியாலன்னு ஒதுக்கி விட்டுட்டாங்க இப்ப நான் முயற்சியால தான் இந்த என்ன சொல்றது மெல்ல மெல்ல அந்த வேலை செய்யக்கூடிய நேரங்கள்ல செய்த வேலைதான் இப்ப கிட்டத்தட்ட டே ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு இதை நான் செய்ய இல்லாமல் போயிட்டேன் அப்படியே அப்படியே விட்டுட்டு மூணு சில கூட முயற்சியால கொஞ்சம் முயற்சியால் விபத்து ஏற்பட்ட அளவிலப்பட்ட உடனே நான் ஏழாமல் போயிட்டு சரி வாங்க அண்ணா கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த முயற்சியும் முப்பதுல எப்படி வாழ்ற பாப்போம் வாங்க சர்டிஃபிகேட்கள் நான் அதை பறந்துடும் தன்னுடைய அந்த விபத்துக்கு முதல் வந்து செஞ்சிருக்கிறார் இந்த வீடுகள்லாம் கட்டி இருக்கிறார் ஆனால் கூரை ஒன்றுமே இல்லை இல்லை ஏன் கூரை போடுறதுக்குமே அவங்கள்ட்ட கூரை போடுறது ஒரு வசதியுமே இல்லை இப்ப இந்த அடிக்கிற வெயில கூட வெயில் அண்டா இப்படி வெயில் இருக்குன்னு பாருங்க உள்ள வந்து பாருங்க இப்படி எப்படியான ஒரு இது சின்ன வீடு தான் இப்போ இது உங்களுக்கு இந்த வீட்ல என்ன கூப்பிட்டு நிங்கண்ண முடியும் மதிய படுக்கிறதுக்கு கிளம்புறது இந்த வீடு சார் இதுல ஒரு இதோ கிச்சன் ஓ இது சும்மா சின்ன ரூம் தான் ஆரடி இல்லை இதா கிச்சன் வாங்க வா சார் போனோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் நல்லாடா கிச்சன் ஒரு சின்ன இடமா செஞ்சிருக்கிறார் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு மேல ஒரு கூரை போடணும் மற்ற இதாற்ற பிராந்த இதான் நான் ரூம் இதுக்கானவர் இப்போ வாழ்கிறேன் ரெண்டாவது நம்ப முடியாத வந்து பாருங்க ஸோ இப்போ இதில் வந்து அண்ணா வந்து இந்த மூன்று சீட்டாக போட்டுட்டு மூணு மேலே பாருங்கள் மேலே காட்டு அதில் அதில் காவாசிஞ்சால் மழை பெஞ்சால் இது தண்ணி இதுல மட்டும் மூணு இத்தாய போட்டுட்டு ஒரு போட்டுட்டு இதெல்லாம் படுத்து எழுப்பி எல்லாமே வாழ்றாரு தான் கஷ்டப்பட்டு எல்லாமே இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் கூற போறதுக்கு இருக்கு எத்தனை சீட் நான் ஒரு பதினஞ்சு சீட் வேணுமே நான் போட பதினஞ்சு சீட் வந்து வேணும் அண்ணா இதுல போடுறதுக்கு அத கூட வாழ்வாதாரமா வேற என்ன விதிகள் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்றீங்க கஷ்டமா என்னன்னு இப்ப என்னால வெளியில போய் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இல்லைண்ணா இப்ப நான் வாழ்வாதே எனக்கு என்ன சொல்றேன் பண்ணே ஏதாச்சும் செய்யறதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ட் இருக்கு அதை நான் செய்வேன். அப்ப அதை என்னெல்லாம் அந்த என்ன அதுக்குரிய அனுபவம் அதுகள் எல்லாம் இருக்கு. அதனா அதவ பாக்குறேன். பண்ணையில ஆடோ மாடு ஏதோ கொழி ஏதோ உண்டு இந்த இந்த என்ன செஞ்சிட்டு இருக்க. ஆடுகள் இருந்தா நீங்க வளர்ப்பீங்களா வளப்பீங்களா? வளத்துக்கிங்களா? ஓ வளத்துறேன். என்னந்து? என்ன சொல்லு பாதடே இருந்து. பாதட மாடுகள் ஆடுகள் பால் கரக்கற ஆடுகள் எல்லாம் எனக்கு தெரியும். சரி. மாடுகள் இப்படி என்னன்றதும் எனக்கு தெரியும். சரி அப்போ சாப்பாட்டுக்கு அப்படி கஷ்டப்படுறீங்க உங்களோட அணிகிறதுக்கு போதிகளாக உடுப்புகள் இருக்கா உடுப்புகள் ஒன்றுமே இல்லைண்டா சரம் ஒன்று வச்சிருங்க ரெண்டு ஷர்ட்டு ரெண்டு ஜீன்ஸ் டீ ஷர்ட் இவ்வளவுதான் இருக்கேன்டா இவ்வளோ தான் உங்களோட இவ்வளோதான் சரம் பெட்ஷர்ட் அவ்வளோதான் பெட்ஷர்ட் இந்த ரெண்டு டீ டீஷர்ட் இந்த டீ ஷர்ட்டுமா அந்த ஷர்ட்டுமா ஷர்ட்டு இந்த ஒரு கொடி மாதிரி ஒன்று கட்டி என்ன வேணா எல்லாம் ஸோ பாருங்க இந்த அண்ணாண்ட உடுப்பு வந்து இவ்வளோ ஒரு சரம் வச்சிருக்கிறார் ஒரு டீ ஷர்ட் ஒரு இது

ஸோ நான் வந்து போராடுங்கோ போராட்டத்தை ஊக்குவிக்கலை சண்டை குடிப்பம்பாங்கெல்லாம் நான் ஊக்குவிக்கலை எங்களுடைய இனத்துக்காக வந்து போராடியவர்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து அவங்கள முன்னு கொண்டு வரணும் மட்டும் நான் யோசிக்கிறேன் அப்படி இருக்க வந்து இவருடைய அம்மா அப்பா அந்த ரெண்டு பேருமே மாவீரர்களாக இருந்து பிறந்ததுலேருந்தே இந்த மண்ணில் பிறந்ததால் வந்து தன்னுடைய தந்தை தாயின முகத்தை கூட பார்க்காம இருக்கிற பாக்கே வேதனையாக இருக்குது ஸோ எனக்கு இப்போ சொல்ல கவலையாக இருக்குது ஸோ அப்போ வந்து நான் ஜோதிச்சினாலும் சரி அண்ணாட்ட வருவோம் கட்டாயம் வந்து அண்ணாவோடய விஷயத்த இருக்கா சொல் சொல்லுவோம் சொல்லிட்டு நான் முன்னுக்கு வந்து விசாரிச்சினா இல்லை சம்டைம் எங்களுக்கு ஏமாத்திராக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து ஃபுல்லாக பார்த்ததில் வந்து அது உண்மை உண்மையான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதான் அதான் பெற்ற விஷயத்தை வந்து வழியே கொண்டு வரணும் அண்ணாக்கு எப்படி அவரு உதவியை செஞ்சு கொடுக்க இந்த வீட்டுக்கு முதலாவது ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்போம் ஒரு சின்ன வீடு அளவான வீடு அந்த மூன்று சீட்டை போட்டு இதில் இருக்கிறத பார்க்க கவலையாக இருந்தது ஸோ அதை ஒருக்கா செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சி தான் நீங்கள் வந்து சொந்தங்கள் அண்ணாவுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா அது நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும் ஓகே வேறு என்ன என்ன சொல்ல போகிறீங்களா என்னென்ன என்னடா இந்த இதுக்குள்ளேயே இப்போ குளிக்கிறது அதுகளைட்டால் கூட நான் கடைக்கு தான் அனுப்பி ஓடணும் ஏதாவது ஒரு கடைகள் கடைகளுக்கு தான் போ கடையில் வேலை செஞ்சபடியாக ஓடியா குளிக்க ஓடுவாங்க அப்படியா கிணறும் இல்லை ஒன்றுமே இல்லை கிணறு இல்லை இல்லையா கரண்டும் இல்லை அதானே இந்த லாம்பை வச்சு தான் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கேன் இந்த லாம்புக்கு இதாண்டி பயன் பண்ணுவோம்

இப்படி காயம் இப்படி காய நாங்கள் காட்டின்னு தெரியல என்ன அதான் ஒரே விஷயமா இதில் வந்து அண்ணாட விஷயம் உண்மைக்குமே நான் அந்த காயம் பார்த்து நான் இதுக்கு முதல் நாளில் வீடியோவில் வந்து நான் அதில் கேட்டு காட்டினதுக்கு தான் காரணம் முதலே வந்து அவர் இதை பார்த்துட்டு உண்மைக்குமே அது ஒரு பெரிய ஒரு ஐம்பத்தி தையலன்னா ஐம்பத்தி ரெண்டு தையலா என்ன சோ அந்த இடத்துல முக்கியமான ஒரு இந்த இடத்துல வந்து அது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விபத்துக்குள்ள என்ன என்னென்னு விபத்து ஏற்பட்டது வேலை கண்டு போனான் கூலி வேலை கண்டு தான் போனான் அப்போ இன்னொரு ஆளோட சேர்ந்து போட்டெல்லாம் போய்க்கொண்டு தான் போட்டு உண்டு கப்பல்ல ஓ கப்பல்ல போய்க்கா ஓகே போய்க்கொண்டிருக்கு காற்று பெரிய அலை அப்போ அடிச்சோடனே அலை தூக்கி அடிச்சோடனே நான் கீழே விளந்துட்டேன் விழுந்தோன்னே இந்த வட்டிட்டு என்ன வெட்டினது மப்ளர் ஃபேன் மப்ளர் இருக்குதான் இந்த வட்டி இந்த இப்படியே கீழே இந்த இங்க மட்டும் இருக்குது தையல் அப்போ அது சில நேரம் இருந்துட்டு என்ன 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 சொல்றது என்ன மாதிரி செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் இரவுல எரியும் அந்த சடரின்னு தொடையெல்லாம் எரியும் எனக்கு இப்ப அதாவது திடீரென கால் என்ன நாடி நாள என்ன சொல்ல பொருத்த இடங்கள் தானே தொட திடீரென இருப்பேன் அதால இப்ப அந்த எஃபெக்ட் என்ன நான் திடீரென திடுக்கிடுவேன் இரவுல அதனால இன்னும் ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு சரி அப்ப இன்னைக்கு என்ன சாப்பிடுங்க இனிதான் கடையிலுக்கு ஏதாச்சும் அப்படின்னு இல்ல இல்ல எத்தனை மணி பன்னெண்டரை மணி ஆனா நீங்க வாரண்டோட இப்ப ஜிஎஸ்டையும் போய் கேட்டேனா ஜிஎஸ்டையும் ஒவ்வொரு நாளும் போய் கேட்பேன் ஜிஎஸ் ஜிஎஸ்க்கு இப்போ நீங்களும் வாரண்டோடய என்ன போயிடும் சரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அண்ணாவினுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேப்போம் அப்ப நீங்க அங்க இருக்க நல்லா இருந்தீங்களா காந்தருவன் அறிவிச்சூழல் இருக்க எந்த ஒரு கவலை மேலும் இல்ல காந்தருவன் அறிவிச்சூழல் வந்து எங்களுக்கு அம்மா அப்பா இருக்கிறன்ற அந்த பக்கமே இல்லை எல்லாம் சகல வசதியுமே இருந்தது அப்படின்னு எங்களுக்கு வந்து புவியரசன் மாஸ்டர் விசாலன் மாஸ்டர் குமுதர் நிறைய பேர் எங்களை பாதுகாப்பையும் என்ன சொல்றோம் அந்த டைமுக்கு கேட்ட மாதிரி ஓடிக்கொண்டிருப்பேன் காலையில எலும்பி படிப்போம் அப்புறம் ஸ்கூல் போறது வந்து விளையாடுறது அப்புறம் எங்களுக்கு நாங்க என்னென்ன இசைத்துறையில் எல்லாம் ஆர்வமா இருக்கிறோமோ அந்த இசைத்துறையில் எங்களை விடுவாங்க எப்பயும் அந்த டைமுக்கு கேட்ட மாதிரி இருப்போம் அப்ப தாய் அம்மா அப்பான்ட்டு அந்த நினைப்பே வராது இப்போ நாங்கள் படிச்ச எத்தனையோ பேர் ரெண்டு கிளிநச்சில இருக்கிறாங்க கூடுதலாக அங்கே படித்தாக்கள் தான் இன்றைக்கு கச்சேரிக்க வேலை செய்கிறார்கள் எல்லாம் ஜிஎஸ் கூட உருத்தரப்புறங்களா அந்த ஜிஎஸ் கூட எங்கட கஷ்டல்ல படித்தால்தான் அப்போ அங்கே படித்தாக்களில் எல்லாரும் வந்து எங்கள்ட்ட இருந்தாக்கள் கூடுதல் அநேகமாக இருக்கிறான் அப்படியே என்ன சொல்றேன் ஒருவரையும் தவறாக விட இல்லை எல்லாரையும் படித்தா அப்படி ஒரு இடத்துக்கு விட்ட நானும் அந்த பொருத்த டைமில் தான் இன்றைக்கு பிடிக்க பார்த்துட்டு அதுதான் இல்லாட்டி எனக்குன்னு ஒரு லைஃப்பை நான் அந்த கடை இருப்பேன் எனக்கு இருக்கிற ஒரு ஆசை அது எனக்கு நிறைவேறாத ஆசை உங்களுக்கு அது நிறைவேறி இருக்குதா என்னது நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு ஒரு ஆசையோன்ற இருக்குது எனக்கு கடைசி மட்டும் நிறைய இல்லை உங்களுக்கு அது நிறைய பேர் இருக்குதா பாத்திருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க கிட்டத்தட்ட நான் சின்னல இருந்து ஒரு ஏழு எட்டு தடவை நான் பாத்திருக்கேன் உண்மையாவா எத்தனை என்னது என்ன அளவில் வந்துட்டு போயிட வந்து எங்களோட நாங்கள் எப்படி இருக்கணுமன்ற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அவர் வந்தா எல்லாருமே ஓடி போய் கட்டி பிடிச்சி அவரோட மனித யாரை கேக்குறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் நினைக்கிறேன் அப்படி சொல்லுங்க அங்கேருந்து வாரம் அவர்ட்ட எல்லாம் அவர் எல்லாருக்கும் நாங்கள் சொல்றோம் அந்த அந்த டைம் வந்து எல்லாருக்குமே பாசல் வரும் அப்படியே ஆப்பிள் பழம் எல்லாம் அப்படியே உணர்ந்து எல்லாம் தந்து அன்றைக்கு எல்லாருமே அவரோட தான் இருப்போம் அன்றைக்கு எங்களை மறந்து நாங்களே அங்கே அன்றைக்கு அவரோட தான் இருப்போம் என்னோட செண்டு ஃப்ரெண்ட் பொடியில் இருக்கிறாங்களோ அவங்களும் இப்படி இதில் சின்னலேருந்து வாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டாக்டர் என்று சொல்லி ஒரு ஆள் வச்சு வேலைகள் கொடுத்தெல்லாம் செய்கிறேன் அவங்களெல்லாம் அந்த சின்னலில் தூக்கி வச்சிருந்து ஃபோட்டோலாம் காட்டுறாங்க வைத்தறிச்சலாக இருக்கும் சரியா உங்களை உங்களை அப்படி தூக்கி வச்சு தான் தூக்கி வச்சிருக்கேன் தூக்கி வச்சிருக்கேன் நாங்கள் எல்லாரும் மாறி மாறி வருவோம் சரி ஓகே எனக்கு நிறைவேறாத ஆசை உண்டு அண்ணாக்கு நிறைவேறி இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த தலைவரை வந்து நேரடியாக வந்து அண்ணா பார்த்துருக்குறார் ஸோ லக்கி ஓய் ஓகே சரி வேறு என்ன நான் சொல்ல போகிறீங்க வேற என்ன என்ன மாதிரி உதவி கேளுங்க கட்ட என்ன உங்களுக்கு என்ற அளவு நான் சம்மந்தமாதிரி எல்லாருக்குமே நான் அனுப்புவேன் என்ன சொன்ன உதவி செய்யப்பட வேண்டிய ஒரு ஆள் நீங்க சொல்லுங்க கட்ட அதான் என்ன நான் வந்து வீடு ஓ வீட்டில் இருந்து நான் என்னென்னா வீட்டு வேலை இல்லாததே வேண்டாம் சரியான வீடு உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் பத்து மணிக்கு பிறகு தான் நான் அந்த வீட்டுக்கு வந்து படுக்கிறேன் என்னன்னா அவ்வளோ பக்க சரி ஓகே இது ஒரு எக்ஸ்டிமேட் என்னென்ன காட்டுனீங்களே அதாங்க வெளியவா ஓ அது மொத்தம் அவ்வளோ அந்த எக்ஸ்டிமேட்டில் முடியல வீட்டுக்கு வேலை ஃபுல்லாக வந்து அதில் ரெண்டு லட்சத்தி ஐம்பது கிட்ட வருது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்ட வருது ரெண்டு லட்சத்தி ஐம்பது நேரம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு தொகையா இருக்கலாம் எல்லாருக்கும் நாலஞ்சு பேர் இணைஞ்சது சிறுது வெள்ளமா வந்து யோசிக்க வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும் இப்ப ரெண்டு லட்சம் ஜம்பதாயிரமா உடனடியா தம்பி அதை செய்ய இல்லாதது என்று யோசிப்பீங்க கவலைப்படுவீங்க உங்களால முடிஞ்சதை வந்து எல்லாருமே செய்ய வந்து அது சம்டைம் மூன்று லட்சமாவ பெறலாம் எல்லாருமே இணைஞ்சு செய்ய வந்து சோ இவருக்கு வந்து வீடு வீடு விஷயம் கொண்டு இருக்கு மட்டும் சொன்னீங்க டொய்லெட் நம்ம டொய்லெட் இல்ல கெண்ட காணி உங்களுக்கு வந்து தந்துட்டாங்களா தந்துட்டாங்க சோராந்து இல்லாட்டி பாதரல தந்துருக்கு பாதிட்ட காணிதான் இப்ப பாதரல தந்துருக்கு இந்த காணிய வந்து நாங்க விக்க இல்லாத எங்களுக்கெண்டே தந்திருக்கு இல்ல குடுத்தாள் இதுக்குள்ள பக்கத்து இருக்கிறாழை எல்லாம் பார்த்துட்டு தான் குடுத்தாங்க எல்லாருக்கும் வீட்டு திட்டம் தனியால்படி அந்த பகுதி எனக்கு இல்ல சாரி ஓகே ஒரு நார்மலாக ஒரு டாய்லெட் டோய்லெட் அதைவிட வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கீங்க ஏன் அப்படி உழுதலா மட்டும் இருக்காங்க வயல் காணிகள் தானே ஓ ஓ டெய்லி பாம்பு வரும் பாம்பு பூச்சி எல்லாம் அண்டைக்கு வழியில வச்சு சாப்பிட்டு கொண்டுருக்கோம் பாம்பு வந்துட்டு அப்போ இதுக்கு தோட்டம் செய்யலாமா இல்லை நெல்லி செய்யலாமா இதுக்கு வந்து தோட்டங்கள் செய்யலாம் பிரச்சனை இல்லை தண்ணி வசதி இல்லை தண்ணி தான் இப்போ இதை வந்து அவ்வளோ பெரிய காணிகள் இதெல்லாம் பேரங்க கொடுக்க காட்டுறான் அவ்வளோ பெரிய ஒரு அளவான துண்டொண்டு இருக்குது இவருக்கு நாங்கள் ஒரு டொய்லெட் வசதியும் குழாய் கிணறு வசதியும் தோட்டமும் செய்யலாம் செய்யலாம் கரெக்டாக மற்ற ஆடு வளர்க்கலாம் என்ன இருக்கு ஆடு வளர்க்கலாம் உழுது இருக்கேன் புல்லுகள் வளர்ந்தா என்ன நிறைய பேர் எந்த காணிக்காக கொண்டு வந்து மாட்ட விடுறாங்க சரி ஓகே எல்லா இதுக்கு நான் கதைச்சு பார்க்குறோம் ஆனால் கொஞ்சம் இது இதெல்லாம் நீங்க பூசி செய்யறதுக்கு ஏற்ற மாதிரியா செய்யிருக்கீங்க எல்லாம் பட்ஜெட் போட்டது வந்து இதெல்லாம் பூசுறதுக்கு எல்லாம் சேதா போட்டுருக்கீங்க பூசுறது ஆனா இப்பதே அமௌண்ட்ல அது கொஞ்சம் கூட ஏதோ இருக்குற ஏதோ கிடைக்கிற அளவுக்கு கிடைச்சா சமாளிச்சு கொள்ளுங்க ஏதோ உண்டு நானும் ஏதோ ஒன்று பார்த்து கதவும் போடணும் நம்ம உனக்கு ஜெனல் அது போட்டுருக்கு ஜெனல் போடுறேன் போடுங்க என்ன கதவு நிறைய பொருட்களை வந்து அகல எல்லாம் கொண்டு போயிட்டாங்க இதுக்கு கிடந்தது எல்லாம் இதுக்கு நான் மரங்கள் எல்லாம் நிறைய மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சுதான் அடிச்சு வச்சது நான் வேலைக்கு அங்க இருந்து போயிட்டு வர்ற கடையில தூக்கிட்டு போயிட்டேன் சரி ஓகே என்னெண்டான்னா நாங்கள் வந்து எந்த ஒரு குடும்பத்துக்கும் போயிருக்க வந்து முதற்கட்டமாக நாங்கள் ஒரு உணவு செலவுக்காக குறிப்பிட்ட காசு கொடுக்குறோம் அப்படி வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு கொண்டு வந்துருக்குறேன் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் உதவியாக இருக்குமே நம்புறீங்களா ம் சாப்பிட்றதுக்கு ஓகே இருக்குதுன்னு தானே ஓகே சார் வந்து எண்ணி பாருங்கள் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பத்தாயிரம் ரூபாய் இருக்குண்ணா பாருங்கள் எண்ணி பாருங்கள் பாருங்க ஓகே இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ராமச்சந்திரன் ஸ்ரீராமச்சந்திரன் சொல்ல போகிற அண்ணா வந்து கனடாவில் இருந்து இந்த படத்தை வந்து தந்திருக்கிறார் அவருடைய மகளினுடைய பிறந்தநாள் சரியா ஓகே அவருடைய மகளினுடைய பிறந்தநாள் பேர் வந்து நேசி நேசியினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வந்து ஸ்ரீ ராமச்சந்திரன் குடும்பம் வந்து இந்த உதவியை தந்திருக்கிறாங்க ஏற்கனவே அஞ்சு குடும்பங்களுக்கு கொடுக்க சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் ஒதுக்கி இருந்தவங்க ரெண்டு குடும்பத்தை கொடுத்தாங்க உங்களுக்கு மூன்றாவதாக வந்து இந்த இதை தாரன் நேசி தங்கச்சிக்கு வந்து இப்போ வார பதினஞ்சாம் தேதி வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க வந்து இந்த பணத்தை வந்து நான் கொடுக்கணும்னு அது உங்களுக்கு உடனடியாக வந்து அப்போ நேசி தங்கஜி பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல பிடிக்கலாம் நேசி தங்கஜிக்கு ஓகே நானும் நேசி தங்கஜி வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது

என்ன சொல்ற இலவசமா குடுத்தாங்க நான் இலவசமா அந்த டைம் கொடுத்து எடுக்கிறதுக்கு என்ன இல்லாம போயிட்டேன் ஒரு சீட் இருந்தாலும் கட்டிட்டு எடுத்திருந்தா எடுத்திருக்கலாம் ஆனா எனக்கு அந்த டைம் எனக்கு கொஞ்சம் வசதி இல்லாம போயிட்டு நான் காயப்பட்டிருந்தேன் அப்ப அதால செய்யலாம் போயிட்டு இப்ப எனக்கு அதை எடுக்கிறா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சத்தியமா நான் ஒரு வசதியானாலும் என்ன வந்து காசு இருக்குன்னு சொன்னா என்னாலே செஞ்சு வந்துட்டு போயிடறேன் உண்மைக்குமே என்னட்ட அவ்வளோதுக்கு வசதி இல்ல உமைக்கும் அதனாலதான் என்னால முடிஞ்சதை வந்து மக்களுக்கு செய்யறேன்னு இருக்கிற டைம் இருக்கிற ஃபோன் இதை கொண்டு உங்களோட வாரன் இந்த வீடியோ மூலமாக வந்து நான் உங்களுக்கு உதவி எடுத்துகிற கட்டாயம் முயற்சிக்கவேன் வேறு யாருக்கு எடுத்து கொடுக்காட்டி போகிறாலும் உங்களுக்கு எடுத்துருவேன் சொன்னால் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு அதை செய்யணும் என்று இயல்பாவை தோண்டும் பண்ண அப்போ நான் கட்டாயம் உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து செய்தாரதுக்கு முயற்சிக்கிறேன் ஓகே நீங்கள் கதைச்ச விஷயம் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இதாக இருந்துன்னு சொன்னால் கட்டாயம் முன் வந்து உங்களுக்கு செஞ்சு தருவாங்க நீங்கள் யோசிக்காதீங்க நான் வந்து இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் உறுதி அளிக்கிறேன் இந்த அண்ணாக்கு உதவி செய்து கொடுக்கணும் நாங்கள் கட்டாயம் வந்து என்னென்னு சொன்னால் சிறு வயதுலேயே வந்து பெற்றோர்கள் வந்து வேதனைப்பட்டு அதுக்கு பிறகு வந்து வயது வந்தால் பிறகும் வந்து எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இருந்து வீட்டு திட்டம் இது அது என்று உதவி கொள்ள தனிநபருக்கு உதவி இல்லை என்று சொல்லியால் புறக்கணிக்கப்பட்டு அப்படி ஒரு சமூகத்தில் இப்போ நாங்கள் சமூக ரீதியாக வந்து எங்களை மக்கள் யாரும் புறக்கணிக்க இல்லை ஆனால் அவர் இடத்துக்கு தேடி போய் வந்து நீ தனியாக இருக்கிற உனக்கு இல்லடா உதவி என்று வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கலையா அப்போ அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை சமூகத்தில் வந்து நீ தனியாக இருக்கிறன்னு சொல்லி ஏற்கனவே தனியாக இருக்கிறதே ஒரு கவலை நீ தனியாக இருக்கிறனு சொல்லி உதவி கொடுக்கறது வந்து அதை விட கவலை ஸோ நாங்கள் எல்லாேருமே ஒன்றணு அண்ணாக்கு உதவி செய்து கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து இந்த அண்ணாக்கு வந்து அந்த ஸ்ரீராம் ஸ்ரீராமச்சந்திர அண்ணா கேரளாவில் இருக்கிறார் தன்னுடைய நேசி என்ற அந்த தங்கையினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வந்து பத்தாயிரம் என்ற உதவி கொடுத்துருக்கிறார் ஸோ இந்த வீடியோ பார்க்க அந்த குடும்பம் வந்து சந்தோஷப்படுவாங்க நம்பரன் மேலதிகமாக சொந்தங்கள் நீங்கள் கட்டாயம் உதவி செய்வது நினைப்பீங்க அப்படி உதவி செய்வோம் நிற்கிறேன் அலக்கு கிடைக்கிற தொடர்பு கொண்டு அண்ணா உதவி செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் மட்டும் இல்லாமல் உதவி செய்ய விருப்பம் இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட நிதி இல்லாமல் இருக்கும் எங்களை மாதிரி இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்சதை அண்ணாக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அந்த வீடியோ வந்து இது சம்மந்தப்பட்ட ஆக்கள் உதவி செய்யக்கூடிய ஆக்கல் அப்படியான நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுறதன் மூலம் வந்து அண்ணாவினுடைய வாழ்க்கை வந்து வெறும் பத்து நாட்களிலே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை செஞ்சு விடுங்க அது மட்டும் இல்லாமல்